welcome back to my channel Kalavai Kannamma. So last time in the teens ki irukra problem pimple maina nam vandu consider panni enna na problem vanduchu adukku enna na panna nam paathom. So indha varam 30 years ki enna na prachna varudhu enna reason nala problems varudhu how to tackle with this part. So first செய்ய வேண்டிய விஷயம் வந்து நான் எனக்கு 30 வயசு ஆயிருச்சு ஓரளவுக்கு நான் வந்து ஓல்ட் ஆயிட்டேன் அப்படின்றத சே நோ டு தட் அண்ட் செகண்ட் ஒன் அன்றைக்கி சொன்ன மாதிரி நல்லா ஸ்மைல் பண்ணுங்கள் எல்லா விஷயத்தையுமே ரசிங்க பிடிச்சிருக்கு பிடிக்கலைன்றதை விட வெறுப்பு காட்டாமல் எல்லா விஷயத்துலேயும் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படி சொல்லிட்டு ஜஸ்ட் மூவ் ஆன். ஸோ அந்த ரெண்டு விஷயம் வந்து நல்லாவே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்றைக்கு ஒரு 60 இயர்ஸில் கூட 15-16 இயர்ஸ் மாதிரி தான் தெரிவிங்க. ஸோ மெயினாக வந்து 30 இயர்ஸில் என்ன ப்ராப்ளம் ஏன் வருது அப்படின்னா மேஜர் ஹார்மோனல் சேஞ்சஸ் அங்கே நடக்கும். ஏன்னா 20-30 தான் நமக்கு கல்யாணம் ஆகிடுது, குழந்தை இருக்குது, எல்லாமே வந்து அந்த ஏஜ் பிட்வீனில் தான் நடக்குது. ஸோ தேர் இஸ் அ டிராஸ்டிக் ஹார்மோனல் சேஞ்ச். அப்புறம் நம்ம வந்து ஆப்வியஸில் ஸ்ட்ரெஸ் எல்லா ஏஜ்லேயும் இருக்குது, அந்த ஏஜில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு வரும். அண்ட் நம்ம ரொம்ப மெயினாக வந்து மறக்கிற விஷயம் வந்து நம்ம 30 வயசாகிடுச்சு இனி என்ன அப்படின்ற ஒரு தாட் வருது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ராப்பராக ஃபேஸ் கேர் அப்போ எடுத்துக்க மாட்டோம், சின்ன வயசில் பண்ண மாதிரி நம்ம அதில் பண்ணுறது கிடையாது. போக என்ன அப்படின்னா ஆக்சுவலி நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஓல்டு மேக்கப்பே வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அதாவது எக்ஸ்பயர்ட் ஐட்டத்தை யூஸ் பண்ணுறதா அப்படி இல்லை. இப்போது பிலோ 20 இயர்ஸ்க்குன்னு சில ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அந்த கெமிக்கல் வந்து அந்த 20 வயசுக்குள்ளே வந்து அது வந்து எஃபெக்ட் கொடுக்கும். 30 வயசுக்கு மேலே இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம அதை பார்க்குறதே இல்லாமல் அதில் யூஸ் பண்ண அதே விதமான விஷயங்களை யூஸ் பண்ணணும். அண்ட் ஓவர் இன்டேக் ஆஃப் சுகர், ஆப்வியஸ்லி சுகர் இன்டேக் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபேஸில் வந்து நிச்சயமாக சேஞ்சஸ் தெரியும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ஃபோலியேட்டே பண்ணுறதில்ல, நிறைய பேர் வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதே மறந்துடுறாங்க. ஜஸ்ட்டு இதான் சொல்கிறல்ல ஒரு மெஷின் லைஃப், ஆப்வியஸ்லி மெஷின் லைஃப் தான், பட் நம்ம அதுக்காக சாப்பிடாமல் இருக்குமா இல்லையே, அது மாதிரி தான் இதுவும். ஸோ எந்திரிச்சு வந்தோன்னே அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணுறது அதோடு விட்டுறது. ஸோ ஒன் வீக்கில் ஒரு வாட்டியாவது எக்ஸ்ஃபோலியேட் பண்ணோம், நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும், நல்லா தண்ணி குடிக்கணும், அந்த விஷயங்கள் நம்ம பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து சன் ப்ரொடெக்ஷன் அறவே அப்படின்னு லெத்தாஜிக் ஆகிடுறாங்க 30 இயர்ஸில். தென் எலாஸ்டிசிட்டியெலாம் வந்து நமக்கு கம்மியாகிடும் 30 இயர்ஸ்க்கு அப்புறம், இதனால் வரலாம். அண்ட் தைராய்டு வந்து ப்ராப்பராக வேலை செய்யாமல் போனால் இந்த மாதிரி வரலாம். ஹைட்ராலினிக் ஆசிட் அப்படின்ற விஷயம் வந்து ரெடியூஸ் ஆகும்போது ட்ரைனஸ் ஜாஸ்தியாகுது. ட்ரைனஸ் ஜாஸ்தியாகும்போது ஒரு மாதிரி ஃப்ளேக்கி ஸ்கின் வருது, அதில் தான் உங்களுக்கு அந்த ரிங்கிள்ஸ் எல்லாமே வரும். எல்லோரும் சொல்லுவாங்க ஐயோ எனக்கு ஆயிலி ஸ்கின்னுங்க ரொம்ப, நானே சொல்லுவேன் காம்பினேஷன் ஸ்கின் ஒரு ஆயிலி ஸ்கின் மோரார்லெஸ் ரெண்டுமே ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவோம். பட் எனக்கு கேட்டால் ஆயிலி ஸ்கின் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் பெஸ்ட் ஃபார் எதுக்கு அப்படின்னா ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிம்பிள் ப்ராப்ளம்ஸ்லாம் வராது, பட் சீக்கிரம் நீங்கள் வந்து ஓல்டாக தெரிய ஆரம்பிச்சிடுவீங்க. பிகாஸ் ஓல்டாக ஆகிறது காட்டுறதே வந்து இந்த ரிங்கிள்ஸு இந்த ட்ரை ஃப்ளேக்ஸ் தான் காட்டும். ஸோ அது வந்து ஆப்வியஸ்லி ஆயிலி ஸ்கின்ல தெரிய போகிறது. ஸோ நீங்கள் அதை வந்து நினச்சி சந்தோஷப்பட்டு வந்து நம்ம பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் அதனால கூட நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபேஸில் ரிங்கிள்ஸ் ஆர் பிளமிஷஸ் ஓப்பன் போர்ஸு ஓல்டாக காட்டுறது கூட இருக்கும். ஸோ இப்போது இதெல்லாம் சில ரீசன்ஸ். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, எதா எதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது அதை நம்ம மாற்றிக்கலாம், சிலது அன்கண்ட்ரோலபிள் ஸோ தட் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. சரி நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது ஆஃப்டர் 30. என்ன அப்படின்னா ரொம்ப கிளிட்டர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடாது. கிளிட்டரி ஐ ஷேடோஸாக இருக்கட்டும், ஃபேஸில் ரொம்ப கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது அது வந்து ஆப்வியஸாக ஓல்டாக காட்டும். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரப்ஸில் சில கெமிக்கல்ஸ், சில மைல்டு ஸ்க்ரப்ஸ், இப்போது ஆப்வியஸ் நேச்சுரல் லிப் ஸ்க்ரப்ஸ்லாம் வந்து வந்துருச்சு, அதில் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் வீட்லேயே சில லிப் ஸ்க்ரப்ஸ் இருக்குது, அதை நம்ம பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் ஹைஃபையாக போகும்போது அந்த கெமிக்கல்ஸ் ரொம்ப ஆட் பண்ணும்போது லிப் ஸ்க்ரப்ஸில் வந்து ப்ராப்ளம் வருது. ஸோ லிப்ஸில் இருந்து ஃபேஸுக்கு ப்ராப்ளம் வருது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெச் மார்க் ஸ்க்ரீம் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ அதனால இந்த மாதிரி வருது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சில பேர் வந்து எனக்கு ஸ்பிரிட்டன்ஸ் இருக்குது அதுக்குன்னு நான் ஸ்பிரிட்டன் சீரம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு, பார்ட் பை பார்ட்டாக ரொம்ப பாதுகாத்தோன்னு வச்சுக்கோங்க, மெயின் பார்ட்டு காலியாகும். நெக்ஸ்ட்டு வந்து செல்லுலைட் க்ரீம்ஸ், வெயிட்டு போடுறேன் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக செல்லுலைட் க்ரீம்ஸு ஸ்ட்ரெச் மார்க் க்ரீம்ஸ் இது யூஸ் பண்ணுறதுனால ப்ராப்ளம் வரும். ஆல்கஹால் பேஸ்டு டோனர் தயவு செஞ்சு வேணாம், 100% ஃப்ரீ ஆல்கஹால் ஒன்றுமே இல்லை. நம்ம ஹிமாலய ஸ்டோனர் இருக்குது, ரொம்ப காசும் கம்மி நல்ல எஃபெக்டிவ் இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எதாவது சூப்பராக இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த டோனர் அந்த மாதிரி ஆல்கஹால் ஃப்ரீ டோனர் யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஆல்கஹால் பேஸ்டு டோனர் போகும்போது ட்ரைனஸ் ஜாஸ்தியாகும் அண்ட் இரிட்டேஷன் ஜாஸ்தியாகும். தென் SPF வந்து அதிகமாக அதிகமாக ப்ரொடெக்ஷன் இருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித், ஒரு ஃபால்ஸ் விஷயம் நமக்கு தோணிகிட்டே இருக்குது, அது மிகப்பெரிய தப்பு.
SPF 50க்கு மேலே போச்சுன்னா அதுவும் ப்ராப்ளம் தான். ஸோ அதுவும் ஆப்வியஸ்லி ட்ரைனஸ் கொடுக்குது, ஸ்கின் இரிட்டேஷன் கொடுக்குது, ஏஜ் ஆகுது. நெக்குக்குன்னு சில க்ரீம்ஸ் விற்கிது, நெக் க்ரீமு, எனக்கு இந்த லைன்ஸ் வருது, வயசாகுது, தொங்குது, அந்த மாதிரி இல்லை. நிறைய யோகா பண்ணி இல்லை நார்மலாக சில விஷயங்கள் பண்ணாலே அதெல்லாம் போயிடும். ஸோ அந்த நெக் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. தென் அப்புறம் வந்து போர்ஸ், ஓப்பன் போர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து நல்லா ஹைஎன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க வந்து ஹை என்ன போர் மினிமைசர் அந்த மாதிரிலாம் ஏதோ இருக்குது சம்திங். ஸோ அதுலேயும் இந்த ப்ராப்ளம் வருது. எல்லாமே நான் ரிசர்ச் பண்ணிவிட்டு தெரிஞ்சு தான் சொல்கிறேன். உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். தென் நோ டு ஸ்மோக் அண்ட் நோ டு ஆல்கஹால். ஸோ இந்த விஷயங்கள்லாம் டோன்ட் டூ இஃப் யூ வாண்ட் டு பி ஸ்டில் யங். ஸோ இதெல்லாம் இப்போ பண்ணாதீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க, ஓகே. அப்புறம் வந்து ஹேர் ரிமூவல் க்ரீம், கரெக்ட். ஹேர் ரிமூவல் க்ரீம் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து சீக்கிரமே ஓல்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நேச்சுரலாக ஹேர் ரிமூவல் க்ரீம் வந்து என்ன அப்படின்னா, 1 teaspoon கார்ன்ஃப்ளவர், டர்மரிக் பவுடர் ப்ளஸ் வாட்டர் பேஸ்ட், அது வந்து குக் பண்ணிகிட்டே பேஸ்ட் பண்ணிவிட்டு 20 minutes விட்டுட்டு யூஸ் பண்ணோம். இதை நான் யூஸ் பண்ணவே இல்லை, யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறேன். இதை ஜென்ரலாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆப்வியஸ்லி டார்க் சர்க்கிள்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது ஸ்ட்ரெஸ் ஆகும், ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தியாகுது, ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தியாகும்போது டார்க் சர்க்கிள் ஜாஸ்தியாகும். ஸோ அந்த டார்க் சர்க்கிளுக்கு வந்து பொட்டேட்டோ நல்லா ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜூஸ், அந்த பொட்டேட்டோ இல்லை மிக்சியில் போட்டு அந்த ஜூஸ் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிட்டு படுத்துக்கணும். கொஞ்சம் நேரம் 15 minutes பண்ணிட்டு பண்ணுங்கள். இல்லை குக்கும்பர் ஜூஸ் எனக்கு கிடைக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். தான் தான் வந்து ஆஃப்டர் டீன்ஸ், 30 years அண்ட் அபவ் நார்மல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் எப்படி நீங்கள் எதை ரெஜெக்ட் பண்ணும், எதை யூஸ் பண்ணுன்றது பார்க்கும். இன்னும் வந்து கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வரும். So until then, stay tuned with me, KALAVAI KANNAMMA. Bye for now.